Hello viewers, I am Aitli. In 8th Max Algebra exercise 3.4 third sum in the video la paakalam. Question paarenga. Factorize the following expression using a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube identity appdin kuduthraanga. So in the identity na use pannonrathu information nammal kuduthraanga. So vela romba easy ah mudinjirum. Identity apportha varaikkum அவங்க க்வெஸ்சனா கொடுத்திருந்தா நீங்க ஆன்சர் ஆயிடணும் ஆன்சரா கொடுத்திருந்தா க்வெஸ்சன் ஆயிடணும் இதுதான் ஐடென்டிட்டியோட மெயின் திங் இப்போ எப்படி இருக்கு பாருங்க 1 2 3 4 டிஜிட் இருக்கு 1 2 3 4 னா ஆன்சர்ல கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம என்னவா மாத்த போறோம் க்வெஸ்சனா மாத்த போறோம் சோ ஆன்சர்ல கொடுத்திருக்கிறதுல எப்பமே இந்த மாதிரி சம் வந்திருக்கு இந்த கியூப் சம் வந்திருக்கு அப்படினாலே நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த ஓல்ட் கியூபா மாத்திக்கணும் a கியூப் b கியூப் எடுத்துட்டாலே நடுவுல இருக்குது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் எப்படி இது கியூபா மாத்துறது இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது கியூபா தான இருக்கு அப்படி நினைக்கலாம் ஆனா ஒரு நம்பர் இருந்தா அந்த நம்பரும் சேர்த்து தான் கியூபா இருக்கணுமே தவிர நம்பர் தனியா இருக்க கூடாது அதனால நம்பர் முதல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி கியூபா மாத்துங்க 64 இருக்குங்களா 2 டேபிள்ஸ்ல போகும் 2 3s are 6 2 2s are 4 2 16 2 8 2 4 2 2 இது கியூபா மாத்துறோம்னா 3 3 ஆ சேரணும் இல்லையா So, இது வரணும்னா இந்த ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ இங்க வந்து ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 சோ 4 into 4 into 4 னு எழுதிக்லாம் அதாவது 4x cube x the whole cube னு எழுதிக்லாம் இத 64 எப்படி எழுதிக்லாம் 4 னு எழுதிக்லாம் ஏனா நமக்கு இங்க கியூப் தான் வேணும் இங்க பாத்தீங்கன்னா 8 2 வருது சோ அது மாதிரி எழுதினா நமக்கு கியூப் வராது சோ இந்த ரெண்டு ரெண்டா நான் ஜாயின் பண்ணி இது மொத்தம் 3 டிஜிட் வரணும் மாதிரி பாத்துக்கிறேன் அப்படினா 4 4 4 சோ 4 கியூப் அப்படி எழுதிக்க முடியும் இப்போ லாஸ்ட் நம்பர் 27 பாருங்க அதே மாதிரி 3 9s are 27 3 3s are சோ இது डायरेक्टली 3 கியூப் வந்திருக்கு சோ இது 3 கியூப் னு எழுதிக்கலாம் சோ எப்பமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட முடிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட ஏ முடிக்கணும்னா ஏ ஓட வேல்யூ என்ன பி ஓட வேல்யூ என்ன நமக்கு இல்ல தனி தனியா தெரிஞ்சிரும் அப்புறம் 3 into என்ன இருக்கு a ஸ்கொயர் a ஸ்கொயர்னா நீங்க இந்த क्वेश्चनஏ பார்க்க வேணாம் நேரா இங்க வந்துருங்க இதுதான் நம்மளோட a சோ மொத்தம் ஓல் கியூப்ல இருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்ல ரெண்டு மூணு நம்பர் ரெண்டு மூணு டிஜிட் இருந்தா அது ஓல் கியூப்ல தான் இருக்கும் இப்போ 3 into a க்கு பதில் 4x the whole square into b cube b பதில் என்ன இருக்கு இங்க லாஸ்ட்ல 3 இருக்கு சோ 3 plus 3 into 4x into b ஸ்கொயர் அப்போ 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு பார்த்து இது வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றது ஒரு செக்கிங் மட்டும் நம்ம பண்ணிடலாம் இப்போ 4 ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணிட்டு தான் உள்ள மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணக்கூடாது ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் 16 இங்கே 3 3s are 9 9 6 are 54 9 1s are 9 plus 5 வந்து 14 ஸோ 144 வந்துருச்சு பாருங்கள் ஸோ நம்மளுக்கு இது கரெக்டாக தான் இருக்குது இதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம் 3 3s are 9 இது 4 3s are 12 ஸோ 12 into 9 9 2s are 18 9 1s are 9 10 ஸோ 108 அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ எல்லாமே இங்கே சரியாக இருக்குது இது இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னாலே இமீடியட்டாக நம்ம இது ஆன்சர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா க்வெஷ்சன் ஃபார்மில் எழுத முடியும் க்வெஷ்சனுக்கு என்ன வேணும் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் கியூப் வேணும் ஏக்கு பதிலாக இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பிக்கு பதிலாக லாஸ்ட் ஒன் ஏக்கு பதிலாக 4x பிக்கு பதிலாக 3 த ஹோல் கியூப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஏ கியூப் ஏன்றது எழுதும் போது இந்த கியூபோடு சேர்த்து எழுதக்கூடாது வெறும் நம்பர் இந்த கீழே இருக்க வேல்யூ மட்டும்தான் எழுதணும் ஸோ ஃபஸ்ட் சம் ஓவர் இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் 27 பி கியூப் ப்ளஸ் 54 பி ஸ்கொயர் கியூ ப்ளஸ் 36 பி கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 8 கியூ கியூப் இதுதான் க்வெஸ்சன் இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இது 27 ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் 3 வந்தது ஸோ 3 பி த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் லாஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் வந்து 8க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டால் 2 4ஸா 2 2ஸா அப்படின்னா 2 இங்கே கியூவும் இருக்குது அப்போ கியூவும் இங்கே சேர்த்து தான் எழுதணும் போன வாட்டி இல்லை இந்த வாட்டி ஒரு வேல்யூவும் இருக்குது அப்படின்னா ஹோல் கியூப்புக்கு சேர்த்து தான் எழுதணும் இப்போ ஃபுல்லாக ஹோல் கியூப் வந்துருச்சா இப்போ ஏ கியூபும் பி கியூபா எழுதிட்டுமா ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் இங்கே கீழே இருக்க வேல்யூ 3 பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 கியூப் ப்ளஸ் 3 ஏபி ஸ்கொயர் 3 பி இன்ட்டு 2 கியூ த ஹோல் ஸ்கொயர் இது சால்வ் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் 3 3s are 9 இங்கே வந்து 3 2s are 6 9 6 are 54 வந்துருச்சு
இங்கே 2 2s are 4, 4 into 9, 4 9s are 36, அதுவும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம க்வெஸ்சன் ஃபார்மில் இருக்குது, ஆன்சர் ஃபார்மில் இருக்குதுன்னா நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும், க்வெஸ்சன் ஃபார்மில் எழுதணும். க்வெஸ்சன் ஃபார்ம் வந்து ஏ ப்ளஸ் பி, ஏன்றது இங்கே 3p ப்ளஸ் பின்றது லாஸ்ட் 1, 2 cube த ஹோல் க்யூப். ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் த ஹோல் க்யூப்னு வந்துடும். வெறும் அந்த வேல்யூ மட்டும் எடுத்து கீழே எழுதிட்டு த ஹோல் க்யூப்னு எழுதிட்டிங்கன்னா சம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.